எனக்கு நிறைய தேடல்லாம் இருந்ததுங்க சார். ஸோ அதனால் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஆனால் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சுது, ஹாப்பினஸ் வந்து வெளியே இல்லை, நம்ம கூட தான் இருக்குன்ற ஹாப்பினஸ் அந்த புரிதல் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் இதை பற்றி ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ உங்கள் வீடியோஸ் பார்த்ததில் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டது சார். ஸோ என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஸோ ஞானம் தான் வந்து அந்த என்லைட்மெண்ட்காக தான் எல்லோரும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு என்ன ஒரு ரெமெடி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறது அப்படின்ற மாதிரி நம்ம கான்செப்ட் சொன்னோம். ஸோ அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறது அப்படின்னும் போது அப்பவும் கொஞ்சம் நம்ம யோசித்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ தான் நம்ம அகம்புறம் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அகம்புறம்னும் போது இவ்வளோ நாளாக அகம்னு ஒன்று இருக்குது, புறம்னு ஒன்று இருக்குன்ற விஷயமே தெரியாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் திங்கிங்கிற ஒன்று, தாட்டுன்ற ஒன்று தெரியாமல் இருந்தோம். ஸோ அந்த அகத்தில் நம்ம வந்து ஒரு தாட் கூடயும் போராடிட்டுருக்கோம், முரண்பட்டுருக்கோம். முரண்படாதவன் தான் ஞானி அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றும் முரண்பட்டுருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்ற ஒரு திங் புரிஞ்சுது. ஸோ அதை எப்போ நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நொடியில் தெரியுதோ அப்போத்துலேருந்தே நம்ம அந்த முரண்பாடை வந்து டவுன் ஆகிடுது, அந்த பந்தத்துலேருந்து விடுபட்டுறோம். பந்தத்துலேருந்து விடுபடும் போது அந்த மனமானது தானாக இயங்க ஆரம்பிக்குது, லிபரேஷன் ஆரம்பிடுது. கரெக்டுங்களா சார்? கரெக்டுங்களா? ஸோ இது வந்து உங்களோட அந்த ஒரு மெத்தடாலஜியில் தான் சார் வந்து சாத்தியமாச்சு. ஸோ நிறைய திங்ஸ், ஸோ நிறைய வந்து அங்கங்கே திங்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் மெத்தடாலஜிஸ் ரொம்ப சிம்பிள் சார், சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுது. இது வந்து லைஃப் லாங் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ லைஃப் வந்து இப்போது நல்லா போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும், ஸோ பிரச்சனை வந்து வெளியே தான் இருக்குன்ற ஒரு அறியாமையிலேருந்து வெளியே வந்ததுனால, ஸோ உள்ளேருந்து நான் வெளியே வந்துட்டேன். உள்ள பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோன் பண்ணீங்களோ, எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களோ? நான் ஜீவமணி சார் கூடயும் சரவணன் சார் கூடயும் பேசிட்டு இருக்கேன் சார். முகாமட்டம் பண்ணியிருக்கீங்களா? ஆ, வந்தேன் சார். வந்தேன் சார். சரி சரி, ஓகே சார், தேங்க்யூ சார்.